குட் மார்னிங். இன்னைக்கு டேட் June 8, 2022. இன்னைக்கு பேப்பரோட ஹெட்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ், தமிழ்நாடு டாப் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குஜராத், தேர்ட் மகாராஷ்டிரா, ஃபோர்த் ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ 20 லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டாப்ல வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்த் எடிஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி, சண்டிகர் இவங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ரேங்க்ஸை ஷேர் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருப்பாங்க யூனியன் டெரிட்டரிஸ்ல. சரிங்களா? ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கோவா ஃபர்ஸ்ட் இருப்பாங்க. ஸோ லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸுக்கு தமிழ்நாடு. ஃபோர்த் எடிஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ்ல லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு, ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்ஸ்ல கோவா, யூனியன் டெரிட்டரிஸ்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் ரீச்சஸ் அவுட் டு ஆல் ஓஐசி மெம்பர்ஸ். ஸோ பிஜேபி லீடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நுபுர் சர்மா அண்ட் நவீன்குமார் இவங்க ரெண்டு பேரும் ஸோ இந்த ஓஐசி மெம்பரை பத்தின ஒரு தவறான கருத்துக்களை ப்ரொஜெக்ட் சொல்லியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஸோ அந்த இஷ்யூ தான் இப்போ பெருசா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ எல்லா டிப்ளமேட்ஸ் கிட்டையும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பத்தின ஒரு நியூஸ் தான் அது. சான்சலர் கொனண்ட்ரம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பேப்பரனுடைய ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் வெஸ்ட் பெங்கால் பத்தினதா. ஓகேங்களா? ஸோ வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னர் அண்ட் தென் வெஸ்ட் பெங்காலோட சிஎம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில யார அந்த இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு அந்த சான்சலர்ஸ் நியமிக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த போட்டி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இத ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டேட்லயும் இருக்கிறதா. நேற்று பேப்பர்ல டெல்லியினுடைய சிஎம் அண்ட் கவர்னர் பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பேப்பர்ல வெஸ்ட் பெங்காலினுடைய சிஎம் அண்ட் தென் கவர்னர் ஸோ இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இஷ்யூ பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இது ஆல்ரெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா கேரளாவிலிருந்து இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி போச்சு. ஸோ பிட்வீன் ஆரிஃப் முகமது கான் அண்ட் பினராயி விஜயன். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வந்துட்டு கவர்னருக்கான ரூல் என்ன, சிஎம்கான ரூல் என்ன அப்படின்றத தனித்தனியா பிரிச்சுக்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யுது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில வக்கேப்ஸ்க்கான மீனிங் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பொறுத்தளவு ஸ்ட்ரெயின்டு ஃபர்ஸ்ட் வக்கேப் ஸ்ட்ரெயின்டு STRAINED ஸ்ட்ரெயின்டு விச் மீன்ஸ் ஷோயிங் சைன்ஸ் ஆஃப் நர்வஸ் டென்ஷன் ஆர் டயர்ட்னஸ். அதாவது ஸ்ட்ரெயின் அப்படின்னாலே ரொம்ப டயர்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். ரொம்ப டயர்டா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வக்கேப் அண்டர் ஸ்கோர் அப்படின்னாலே இந்த இடத்துல ஜஸ்ட் நான் இன்னொரு மீனிங் இருக்கு என்னன்னா ஒரு பர்டிகுலர் பொருளோடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிறது, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சம்திங். ஓகேங்களா? ஸோ அது ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு பர்சனா இருக்கலாம், வாட் எவர் மீபி, அவங்களோட இம்பார்ட்டன்ஸை என்னென்னு அடுத்தடுத்து அணிவகுத்து வைக்கிறது. டு எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சம்திங். அண்ட் தென் கன்ஃபர்மெண்ட் COR CONFERMENT கன்ஃபர்மெண்ட் இது ஒரு நவுன். ஓகேங்களா? ஏன்னா MENT ENT MENTல முடிஞ்சா இது ஒரு நவுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கன்ஃபர்மெண்ட் இஸ் அ நவுன், த ஆக்ட் ஆஃப் கிவிங் சம்திங் சச் அஸ் அத்தாரிட்டி, எ லீகல் ரைட், ஆர் அன் ஹானர் டு சம்மன். ஓகேங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக இருக்கலாம், இல்லை ஒருத்தவங்களுக்கு ஒரு அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறது, லீகல் ரைட்டை ப்ரொவைட் பண்றது, அதுதான் கன்ஃபர்மெண்ட். டிஸ்கிரீஷன் டிஸ்கிரீஷன் அப்படின்றது ஒரு நவுன், TION. ஸோ நவுன். ஓகேங்களா? ஸோ த ஃப்ரீடம் டு டிசைட் வாட் சுட் பி டன் இன் எ பர்டிகுலர் சுச்சுவேஷன். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றதுக்கான ஃபுல் ஃப்ரீடமே கொடுத்து டிசிஷன் எடுக்க சொல்றது. ஓகேங்களா? ஃப்ரீடமே கொடுக்காம டிசிஷன் எடுத்துட்டு சொல்லாம ஃப்ரீடம் கொடுத்து டிசிஷன் எடுக்க வைக்கிறது, அதுதான் டிஸ்கிரீஷன். ஃபோர்த் கம்மிங் அப்படின்னாலே அபவுட் டு ஹேப்பன், நடக்க போறது, அப்கமிங்கா என்ன நடக்க போகுது, ஃபோர்த் கம்மிங்னாலே இனிமே என்ன நடக்க போகுது. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்றது தான் ஃபோர்த் கம்மிங். பிரசியன்ட்லி. ஓகேங்களா? ஸோ பிரசியன்ட்லி அப்படின்றது இந்த வே தட் ப்ரெடிக்ட்ஸ் ஆர் ஆன்டிசிபேட்ஸ் த ஃபியூச்சர். ஓகேங்களா? ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது, அதுதான் பிரசியன்ட்லி அப்படின்ற ஒன்று. சரிங்களா? பிரசியன்ட்லி அப்படின்றது ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்றது. பெர்பெட்டுவேட் அப்படின்றது மேக் கண்டினியூ இண்டிபெண்டன்ட்லி. ஓகேங்களா? ஏதோ ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை கண்டினியூவா பண்றது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஸ்டாப் இடையில எதையும் நிறுத்தாம மே கண்டினியூ. ஓகேங்களா? கண்டினியூட்டியோட ஒரு விஷயத்த பண்றது. அட்டோனமி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒர்க் அட்டோனமி, த ரைட் ஆர் கண்டிஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். ஒரு பர்டிகுலர் கவர்மெண்டா இருக்கு. அட்டோனமி அப்படின்னாலே செல்ஃபா. ஓகேங்களா? ஆட்டோ அப்படின்னாலே செல்ஃப் தான் அந்த இடத்துல. இந்த இடத்துல கவர்மெண்டோட கம்பேர் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பர்டிகுலர் கவர்மெண்ட்டுக்கு செல்ஃபா அவங்க ரைட், ஐ மீன் எந்த ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர் இவங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்ட்டியில
நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அதை பிறப்பிச்சிருக்காங்க. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ்னால இந்த ஓட்டு எடுத்து நடத்துவாங்க. சோ இப்ப நம்பிக்கை இல்லா தீர்மானம் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்னு பிரைம் மினிஸ்டர் அவங்க பார்ட்டியில இருந்து இன்னொருத்தர் யாராவது சூஸ் பண்ணுவாங்க, ஆர் புதுசா எலெக்ஷன் வைப்பாங்க. இது ரெண்டு தான் நடக்கும். சோ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு அடுத்த அப்கமிங் டேஸ்ல தான் தெரிய வரும். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெக்கேப்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் வால், ஓகேங்களா. இந்த கொட்டேஷன்ல ரெட் வால் கொடுத்திருப்பாங்க. இது ஒரு நவுன். எ பிளாக் ஆஃப் பார்லிமெண்டரி சீட்ஸ் ரன்னிங் ஃப்ரம் நார்த் வேல்ஸ் டு தி மிட்லாண்ட் டு தி ஈஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து, ட்ரெடிஷ்னலி ஹெல்ட் பை லேபர். அதாவது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஏரியால இருக்கக்கூடிய சீட்ஸ் என்ன பண்றாங்க, பிளாக் பண்றாங்க, ஓகேங்களா. ரெட் வால் அப்படின்னாலே எதையோ ஒண்ணு பிளாக் பண்றதுன்னு அர்த்தம், சரிங்களா. ரெட் வால்னாலே பர்டிகுலரி ரெகுலரா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், அதை திடீர்னு நான் என்ன பண்றேன், பிளாக் பண்றேன். நெக்ஸ்ட் வக்கியா டிடிடிஎ ப்ளோ. டிடிஎ ப்ளோ அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ், டு காஸ் ஹார்ம் டு சம்மன் ஆர் சம்திங், ஓகேங்களா. ஒரு தனிப்பட்ட நபரா இருக்கலாம், ஆர் ஒரு குரூப்பா இருக்கிறவங்க யாரா வேணா இருக்கட்டும், அவங்களுக்கு கெட்டதை செய்ய நினைக்கிறது, ஹார்ம் பண்ண நினைக்கிறது, ஓகேங்களா. டு காஸ் ஹார்ம் டு சம்மன் ஆர் சம்திங், ஓகேங்களா. அதான் டிடிஎ ப்ளோ. இது ஒரு ஃப்ரேஸ். ரெசஷன் அப்படின்றது எ பீரியட் வென் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் நாட் சக்சஸ்ஃபுல் அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓகேங்களா. எந்த ஒரு ட்ரேடும் நடக்காம இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரன் ஆகாம இருந்து இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகி, ஓகேங்களா, எங்க நிறைய வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்ரி கிரியேட் ஆகுதோ அதுதான் ரெசஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க இதுவரைக்கும் பிரிட்டன்ல நடந்த ரெசஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ரெசஷன் அப்படின்னாலே நெகட்டிவ் வேர்ட், டிக்ரீஸ்னு சொல்லலாம், சரிங்களா. அக்ரவேட்டட் அப்படின்னாலே ஆல்ரெடி வர்சனா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை இன்னும் வர்சன் ஆக்குறது, ஓகேங்களா. டு மேக் அ பேட் சுச்சுவேஷன் வர்ஸ், ஓகேங்களா, அதுதான் அக்ரவேட்டட். ஊஸ் அப்படின்றது ஒரு நவுன். திங்ஸ் தட் காஸ் சாரோ ஆர் டிஸ்ட்ரெஸ், ஓகேங்களா. ஸோ ஊஸ் அப்படின்னாலே ட்ரபிள்னு அர்த்தம். ஊஸ்னாலே ட்ரபிள். இந்தியா எய்ம்ஸ் டு ஜாயின் என்எஸ்ஜி மினிஸ்டர், ஓகேங்களா. ஸோ இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நியூக்ளியர் சப்ளை குரூப்ல இந்தியா வந்து மெம்பராக ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸோ சைனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவை இதுல மெம்பர் ஆக கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இந்தியா இந்த என்எஸ்ஜியில மெம்பர் ஆகிறதா சொல்லியிருப்பாங்க. ஆன் June 7 வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த என்எஸ்ஜியில மெம்பர் ஆயிருப்போம் ஆகிறதுக்கு வில்லிங்கா இருக்காங்க இந்தியா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஜாயிண்ட் கவுண்ட் ஆஃப் எலிஃபன்ட் அண்ட் பிக் கேட், ஓகேங்களா. சர்வே வில் ரிலை ஆன் ரோபஸ்ட் சயின்டிபிக் மெத்தட்ஸ் டு கவுண்ட் த அனிமல் பாப்புலேஷன். ஸோ அனிமல் பாப்புலேஷன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி டைகர் சர்வேன்னு வரும்போது 4 இயர்ஸ் ஒன்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்க, எலிஃபன்ட் சர்வேன்னு வரும்போது 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான் கவுண்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட், ஓகேங்களா. ஸோ அதாவது என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி. ஸோ 2017ல் கிட்டத்தட்ட 29,964 இருந்த எலிஃபன்ட் கவுண்டும் சரி, அண்ட் தென் டைகர் கவுண்டா இருந்த 2,967 டைகர் இருக்கும் 2018-19, இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸோட கம்பேர் பண்ணும் போது ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த சேம் டைம் இந்த கவுண்டிங்ல எதுவும் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்ல ரெகுலரா கவுண்ட் பண்ணணுமா, ஓகேங்களா. ஸோ அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்றாங்க, சரிங்களா. ஸோ இனிமே அப்கமிங் டேஸ்ல இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலிஃபன்ட் அண்ட் பிக் கேட்ஸ் இயர்லி இயர்லி கவுண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் எப்படி பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ த்ரூ கேமரா, ட்ரோன்ஸ், இதெல்லாம் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதான் அது. ஸோ இனி இந்த டைகர் கவுண்ட் பண்றது, இந்த எலிஃபன்ட் கவுண்ட் பண்றது எல்லாமே 4 இயர் ஒன்ஸ், 5 இயர் ஒன்ஸ் இல்லாம ஸோ ரெகுலரா இதை வந்து பண்ணணும் அப்படின்னு என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரி அதாவது பூபேந்தர் யாதவ், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அண்ட் தென் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இவங்க ரெண்டு பேரும் கண்ட்ரியினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்லிருப்பாங்க, சரிங்களா. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், சோ அந்த மீட்டிங் நடக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. சைனா கம்போடியா டு பிகின் போர்ட் ப்ராஜெக்ட், ஓகேங்களா. ஸோ சைனா கம்போடியா இவங்க ரெண்டு பேரும் இந்த போர்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலி யூஎஸ்க்கு வந்துட்டு பிடிக்கல, பட் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சைனா கம்போடியா செய்ய போறதா வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ணி பண்ணிட்டாங்க. ஸோ ரீம் நேவல் பேஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டுக்கான ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. இந்த போட்டோல இருக்கிறது தான் வந்து ரீம் நேவல் பேஸ் இன் கம்போடியா. So World Bank cut India's fiscal year 23 GDP growth forecast to 7.5%. So World Bank என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய fiscal year 23 கான GDP growth 7.5% இருக்கும்னு forecast அப்படின்னா predict பண்ணிருக்காங்க, சரிங்களா. HDFC Bank rises lending rate by 35 basis points. So HDFC, Housing Development and Finance Corporation, so இவங்களோட பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 35 இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க, சரிங்களா. ஸோ டியூ டு ஆர்பிஐ ரீசெண்டா அவங்களோட பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருந்தாங்க, அதை தொடர்ந்து நிறைய பேங்க் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதுல ஒன்றுதான் இப்போ HDFC. டியானா வின்ஸ் ஏர் பிஸ்டல், ஓகேங்களா. ஸோ
இது என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ். சரிங்களா, சோ இந்த ஈவெண்ட்ல நேற்று நடந்த ஒரு ஈவெண்ட் தான் ஷேர் பண்ணிருப்பாங்க. இந்த ஈவெண்ட் ஃபுல்லா முடியட்டும், வின்னர் யாருன்றதை தெரிஞ்சுப்போம். சோ இது நேத்து நடந்த கேம்ல ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்ல சொட்டியானா வந்துட்டு கோல்டு மெடல் வின் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, சோ அந்த நியூஸ் தான். சோ இன்னைக்கு பேப்பரோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். தேங்க்யூ.